தினதரமே கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்திலே இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் கணவர் மனைவி யாராக வேண்டுமானால் இருக்கலாம், உங்கள் ஜாதகத்திலே இருக்கின்ற கிரகங்கள் எப்படியெல்லாம் கூட்டு சேர்க்கை கிரகங்களா தனித்த கிரகங்களா, அவர்கள் எப்படிப்பட்ட பலனை அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு ஜாதகத்தை ஒரு எடை போட்டுக்கொள்வது போல. குறிப்பாக சொல்லணுன்னா, இப்போ மேச லக்னம் வியாழமாக திசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் கோடான கோடி பேர்களுக்கு வியாழ திசை மேச லக்னம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற யோக பாக்கியங்கள் எந்த தகுதிகளை கொடுக்கின்றதோ அதற்கு தகுந்தபடியான வாழ்க்கை தளத்தில் இருந்து கொண்டு முன்னுக்கு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. எத்தனையோ பெரியவர்கள், மிகப்பெரிய சாதனை சாதித்தவர்கள் இந்த உலகத்தில் ஏராளம் உண்டு. அப்படின்னா அவங்க பிறந்த நேரத்தில் இந்த உலகத்தில் குழந்தையே பிறக்கலையா, அவங்க மட்டும்தான் பிறந்தாங்களாங்கிற கேள்வி வருதா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் பல பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் கூட அந்த இருக்கின்ற லக்னத்திற்கு மற்ற கிரகங்கள் செய்கின்ற கூட்டு சேர்க்கை அமைப்பு என்று சொல்லக்கூடியது அந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை வழங்குவது, மிகப்பெரிய யோகங்களை உருவாக்குவது. நான்கு குழந்தைகள் பிறந்த வீட்டில் கூட ஒரு பிள்ளை என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய பிரபல்யப்படுவது என்றால் அதன் ஜாதகத்திலே ஏதோ ஒரு கிரக கூட்டு சேர்க்கை யோக பாக்கியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற நியதிகளால் மட்டுமே அந்த ஜாதகர் அந்த வெற்றி பாதைகளை அடைய முடியும். அதனால் ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு எட்டை பிள்ளைகளாக பிறக்கிற குழந்தைகளே வித்தியாசமான வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா கெட்டிக்காரத்தனத்திலே மிகப்பெரிய மாற்றங்கள் வருவது உண்டு. ஒரே தாய்க்கு பிறக்கின்ற இரண்டு பிள்ளைகள் இரண்டு விதமான கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்க. இப்போ தான் ரெண்டு பிள்ளைகள், ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பத்து பிள்ளைகள் பத்து விதமாக இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். அதனால் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு விதமான கெட்டிக்காரத்தனங்கள், சிந்தனைகளே வளம், கல்வி கற்கின்ற விதத்திலே மாறுபாடு, வீரத்தில் மாறுபாடு, இப்படி அவரவர்களுக்கு இருக்கின்ற நிலைகளை சார்ந்து கிரகங்களை சார்ந்து அந்த பிள்ளைகள் இந்த உலகத்திலே தன்னுடைய செயல்பாடுகளை வெற்றிகரமாக மற்றவர்களுக்கு மத்தியிலே பதிவு செய்கின்ற பிள்ளைகளாக இருப்பாங்க. இதைத்தான் நம்மளுங்க அந்த காலத்தில் விற்பனை யோகம் என்று ஒன்று சொல்கிறது உண்டு. இது என்ன விற்பனை யோகம் என்றால், நீங்கள் பொருள் எடுத்துக்கக்கூடாது, ஏதோ பொருளை விற்கிற யோகமானு எடுத்துக்கூடாது. விற்பனர் என்று சொல்லக்கூடியது எதையும் தெளிவாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய, அறிவை வளர்த்து கொண்ட, மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய, மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்களை தான் கற்று வைத்து கொள்ளக்கூடிய, இந்த உலகமே உங்களை பார்த்து ஆலோசனை கேட்கக்கூடிய அளவிற்கு இப்படி மிகப்பெரிய நல்ல செய்திகளை, அநேக செய்திகளை, பல விஷயங்களை பல இடங்களிலிருந்து இப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு பேர் தான் விற்பனை யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த விற்பனை யோகம் என்பது எப்படி இருந்தால் ஒரு ஜாதகத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்குற போது, பொன்னவனும் ஏழவனும் புதனும் ஒன்றி கோணகண்டம் புகுந்து நின்றால் மன்னவரின் சபையேற வல்ல வித்துவானாம் என்று ஒரு வார்த்தை உண்டு. அதென்ன மன்னவரின் சபையேற வல்ல வித்துவான் என்றால், மிகப்பெரிய இடங்களில் கூட இவர்கள் பேச்சு எடுபடும், இவர்கள் பேசுகின்ற வார்த்தை எடுபடும். வல்ல வித்துவான் என்றால் மிக பிரமாதமாக வலியவனாக ஒரு விஷயம் தெரிஞ்ச வித்வானைப் போல. வித்வான்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை பரிபூரணமாக தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்கள்கிட்ட போட்டி போட்டு போதிக்கிறது, கொஞ்சம் வாக்கு பண்ணி அதை ஜெயிச்சு காட்டுறது, இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வல்ல வித்வானாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை உருவாக்கும். இதுக்கு என்ன மாதிரி கிரக நிலைகள் தேவைப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, வியாழ கிரகமும் ஏழுக்குடையவனும் புதனும் இந்த மூன்று கிரகங்களும் கேந்திர திரிகோணங்களிலே இருக்க வேண்டியது மிக அவசியம். ஆக வியாழனாக இருக்கட்டும், வியாழ கிரகத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும், வியாழன்னு போட்டிருக்கோம். ஏழுக்குடையவன் யாருன்னு கேட்டால், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை பாருங்கள், அந்த ஏழுக்குடையவன் யார் என்று தெரிவு செய்யுங்கள். அதுபோல் புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம், இந்த வியாழனும் புதனும் ஒன்று சேர்ந்துட்டாலே மிகப்பெரிய விசேஷம். குருவும் புந்தியும் இணைந்து ஒன்று நான்கு பத்தில் இருந்து விட்டால் குலகுருன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு புத்திமானாக வித்வானாக வருவது உண்டு என்று சொல்லக்கூடிய சில கிரந்த பாடல்கள் எல்லாம் உண்டு. அது கூட இங்கே ஏழுக்குடையவனும் சேர்ந்து விட்டால் ஆளுமை திறன் படைக்கக்கூடியவர்களாக, சபையேறி இவர்கள் வாதத்தை வைக்கக்கூடியவர்களாக, எந்த இடத்திலும் தன்னுடைய வாதத்தை வெற்றிகரமாக வாதித்து முடிப்பவர்களாக, இப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் இந்த விற்பனை யோகத்தின் மூலமாக உங்கள் வீட்டு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக இருப்பார்கள். இதை ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆளுங்க சொல்கிறது, நாலு வரியில் மூன்று வரியில் ஒரு முழு விஷயத்தை அழகாக சிம்பிளாக சொல்லி ஒரு பாடலின் மூலமாக அறிவுறுத்துகிறாங்க. பொன்னவன் என்றால் குரு பகவானுக்கு நிறைய பேர்கள் உண்டு. அதில் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரும் அந்த குருவோட பேர் தான். பொன்னவனும் ஏழவனும், ஏழவன் என்றால் லக்னத்திற்கு ஏழாம் இடம். புதனும், புதனும் சொல்லலாம், புந்தினும் சொல்லலாம், புதனும், இந்த மூன்று பேரும் ஒன்றி இருந்து
கண்டம் என்று சொன்னால் கேந்திரஸ்தானத்தை கண்டம்னு சொல்கிறது, கோண கண்டம் என்று சொல்கிறது. திரிகோணம் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே புகுந்து நின்றால் மன்னவரின் சபையேற மிகப்பெரியவங்களுக்கு மத்தியில் மிகச்சிறப்பாக வாதிட்டு வெற்றி பெறக்கூடிய பிள்ளைகளாக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற செய்தி இந்த ஜாதக இந்த பிள்ளைகளுக்கு சொந்தம். இதைத்தான் விற்பனை யோகம் என்று சொல்கிறது. இந்த விற்பனை யோகம்னு சொல்கிற போது ரெண்டு மூணு விஷயங்கள் தெளிவாக நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். கற்றவர்கள் எல்லோரும் விற்பனர்களாக இருக்கிறார்களா என்றால் இல்லை. கற்றவர்கள் எல்லோரும் விற்பனர்கள் அறிவாளிகள் என்று சொல்லக்கூடிய நிலைகளை பெரும்பாலும் ஒத்துக்கொள்ள தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லலை அதை. கற்றவர்கள் எல்லோரும் அறிவாளிகள் என்று சொன்னால் திருவள்ளுவர் கல்விக்கு ஒரு அதிகாரத்தையும் அறிவுடைமைக்கு ஒரு அதிகாரத்தையும் வைக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? அப்போ கல்வி என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தின் மூலமாக கல்வியை போற்றி சொல்லக்கூடியவர், அறிவுடைமை என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய அறிவை பற்றி பேசுகிறார் என்றால் கல்வி அறிவு என்று சொல்லக்கூடியது வேறு. ஆக விற்பனை யோகம் என்று சொல்லக்கூடியது இந்த கிரகநிலைகளால் இந்த மனிதன் எந்த இடத்திலும் சபையேறி தன்னை நிரூபித்து காட்டி வெற்றிகரமாக வெளியேறக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லக்கூடிய நியதி இந்த பாடல் மூலமாக உண்டு. பொன்னவனும் ஏளவனும் புதனும் ஒன்றி கோணகண்டம் புகுந்து நின்றால் மன்னவரின் சபையேற வல்ல யோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த அமைப்புகளுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். மீண்டும் நாம் நாளைய நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டு பிள்ளைகளின் மன வாழ்க்கையை தேர்வு செய்ய ஜோதிட சுடர் எம் எஸ் ராம்லிங்கம் அவர்களின் ஸ்ரீவாரி மேட்ரிமோனி சர்வீஸ் உடனே பதிவு செய்யுங்கள். www.srivarimatrimony.com இமெயில் info@srivarimatrimony.com தொலைபேசி எண் 9841019369 9440145810442478